வணக்கம் திரு சீதன் மைந்தன் அவர்களே. வணக்கம். சமீபமா தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு நாடு தனியா பிரிச்சு தனி மாநிலமா அறிவிக்க வேண்டும்னு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும், பாஜகவின் முன்னாள் தலைவரான எல் முருகன் அவர்களும், பாஜகவின் இன்னால் தலைவரான அண்ணாமலை அவர்களும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்தை தமிழ் தேசியவாதிகள் மிகவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இது சம்பந்தம் நீங்க பதிவு பண்ணும்போது கூட, சங்கிகள் கொங்கு நாடு கனவில் மிதக்கட்டும், நாம் அகண்ட தமிழகம் காண்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அகண்ட தமிழகம் இன்றைய கால சூழலில் சாத்தியமா? இது இல்லாமல் இலங்கையில் சீனாவிற்கு ஒரு தனி பிரதேசத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் வந்து தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க. இதனால் தமிழர்கள் எதிர்கொள்ள இருக்கும் ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது, இது பற்றி உங்கள் கருத்து? இப்போ நீங்கள் கேட்ட அந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே விடை தான். கொங்கு நாடு அப்படின்னு தனி மாநிலமாக பிரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், நேற்று வட தமிழ்நாடுனாங்க, இன்றைக்கி கொங்கு நாடுங்கிறாங்க, நாளைக்கு சோழ நாடும்பாங்க, அடுத்த நாள் பாண்டிய நாடும்பாங்க, இன்னொரு நாளைக்கு தென்பாண்டி நாடும்பாங்க, அப்புறம் சென்னையை மட்டும் நாங்கள் யூனியன் பிரதேசமாக்க போகிறோம்பாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கான தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த கடந்த நம்ம சொல்லிட்டு வரோம் பார்த்திங்களா, இந்த திராவிட ஆட்சி அந்த அவர் விருத்தியிலேருந்து சுதந்திரத்துலேருந்து காங்கிரஸ் ஆட்சியும் சரி, அதை தொடர்ந்து வந்த திராவிட ஆட்சியின் விளைவுகள், இன்றைக்கி தமிழகத்தில் எந்த செல்வாக்குமே இல்லாத இவர்கள் இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், இது இந்த திராவிட ஆட்சியினுடைய விளைவுகள். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், அந்த ஆரியம் வேறு இல்லை, திராவிட மேலே ரெண்டும் ஒன்று தான், அவர்கள் போடுற சண்டை கள்ள சண்டை தான் அப்படின்னு நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு இவங்க தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இவர்கள் தைரியமாக பேசுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னால் ஆண்ட அதிமுகவும் சரி, இப்போது ஜெயிச்சு வந்து ஆண்டு கட்டிருக்க திமுகவும் சரி, இவர்களெல்லாம் கடந்த காலங்களில் இவர்கள் மடியில் கனம் இருக்குது. இவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அது உலகறந்த ரகசியம், இவர்கள் எந்த அளவுக்கு ரெண்டு தரப்பினருமே மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருக்காங்க கோடிக்கணக்கான. இப்போ இவர்களை வந்து இவங்க கைக்குள்ளே போட்டது, அந்த காலத்தில் வந்து இதே ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்த்தர்கள், இந்த அத்வைதிகள், இந்த வேதியர், இவர்கள்லாம் பண்டைய நாளில் மன்னர்களை கைக்குள்ள போட்டாங்க, அது வேறு வகையில். இன்றைக்கு அன்னைக்கு மன்னர்கள் இருந்தாங்க, இன்றைக்கு மன்னர்கள் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் தான் மன்னர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இவர்களை வந்து இவர்கள் எப்படி கைக்குள்ள போடுறாங்க அப்படின்னா, இவர்களை வந்து பழைய காலத்து மன்னர்களை கைக்குள்ள போட்ட மாதிரி இவங்க கைக்குள்ள போடலை. இவர்கள் செய்த தவறுகளின் காரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி எந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, வருமான வரித்துறை, சிபிஐ, மற்ற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விட்டு மிரட்டி இவர்களை தங்கள் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக ஆக்கிட்டாங்க. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டும் வந்து ஒன்று தான், இதில் வித்தியாசமே கிடையாது. இவர்களை அந்த அதனால தான் இவர்களை எந்த நேரத்துலையும் பயமுறுத்தலாம், இவர்கள் நம்ம வந்து ஒன்று பழைய மாதிரியெல்லாம் ஒன்று எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்தில் தான் இவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற நாம ஆட்சியாளர்கள் இல்லை, அவர்கள் மடியில் கனம் இருக்கலாம், ஆனால் நம்ம மடியில் கனம் கிடையாது. நமக்கு நம்முடைய இலக்கை அடைய வேண்டுங்கிற வெறி தான் இருக்குது. நம்ம இலக்குங்கிறது இந்த இனத்தின் விடுதலை. ஏற்கனவே நம்ம நொந்து போயிருக்கோம். எப்படி நொந்து போயிருக்கோம், ஈழத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு 2009 அந்த மே மாதம் நடந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, நமது இன அழிவுக்கு பிறகு தான் நமக்கு கொஞ்சமாவது விழிகள் திறந்தன. என்னடா இவ்வளோ பெரிய ஆகிப்போச்சேன்னு நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக அந்த இன அழிவிலிருந்து மீட்றது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நம்ம தமிழ்நாட்டில் வலிமையான ஒரு இயக்கம் இல்லாதது, அல்லது தமிழ்நாட்டில் ஆட்சியில் தமிழ் தேசியத்தை முன்னெடுப்போர், தமிழர் இன அரசியலை முன்னெடுப்போர் இல்லாட்டினா இந்த மாதிரி விளைவுகள் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டோங்கிற போது, இப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களே, அது எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, திராவிட சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, ஆரிய சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, தலித்திய சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்சிய சித்தாந்தத்தை முன்னெடுக்கிற கம்யூனிஸ்டுகள் இவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே நமது இனத்திற்கு எதிராக, அதாவது இந்திய வல்லாதிக்கத்துக்கு துணை போகிறார்கள் இருக்கிறாங்க. அதாவது வல்லாதிக்கத்தை எதிர்த்தாலும் கூட இவர்கள் செய்த தவறுகளின் காரணமாக அவர்களுக்கு அடிபணிந்து போகிற கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை. ஏற்கனவே சொன்னது மாதிரி, இந்த இனத்தின் விடுதலைக்காக நம்ம இருக்கோம். நம்ம சொன்ன மடியில் நமக்கு கனம் இல்லை,
அந்த இதயத்தில் வேதனை இருக்கிறது, நம்ம நெஞ்சுக்குள்ள நமது இனத்தின் விடுதலை அடைய வேண்டும்ங்கிற வெறி இருக்கிறது. அந்த நேரத்தில் எங்கே இருந்தோ அந்த இவங்க இங்கே வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தை நாங்கள் மாநிலமாக்குவோம், சென்னையை யூனியன் பிரதேசமாக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை அந்த சூழ்நிலையில். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கடந்த காலத்தில் இப்போ நமது இனத்தின் விடுதலை முக்கியம் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு மூணு கட்டமாக பண்ண வேண்டியிருக்கு. இதற்கிடையில் நீங்கள் சீனா சொன்னீங்க இல்லையா, சீனா இலங்கையில் வந்திருக்குன்னு. அந்த சீனா வந்து இலங்கையில் கால் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு குட்டி சீன தேசத்தையே அங்கே உருவாக்கி விட்டார்கள். இவங்க விற்றது வந்து எப்படின்னா, அந்த இடத்த இந்த அம்பான் தோட்டையில் அந்த துறைமுகத்தை உருவாக்கி கொடுக்கறது, வேறு காசுக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை எதுன்னு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை அவர்கள் சொந்தமாக, அது இறையாண்மையுள்ள கிட்டத்தட்ட அவங்க நாடு மாறியாது. இப்போ எப்படி சீனாவுக்கு சொந்தமாக ஹாங்காங்கிற தீவு இருக்குது, அது மாதிரி இலங்கைக்குள்ளே அவர்கள் ஒரு குட்டி பிரதேசத்தில் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இலங்கையினுடைய சட்டங்கள்லாம் எதுவும் செல்லாது. அப்போ அங்கேருந்து அவன் என்ன வேணாலும் செய்யலாம். இது எவ்வளவு பெரிய ஆபத்து இலங்கைக்கு விடுங்க, அது தமிழகத்திற்கு, இந்தியாவுக்கு, இந்தியாவுன்னா குறிப்பாக தமிழகத்திற்கு. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வந்திருக்காங்களே, இவங்களை எப்படி எதிர்கொள்வது, என்ன ஏதுங்கிற சிந்தனை, அதை பற்றின கவலையெல்லாம் இவங்களுக்கு இருக்காங்கிறது தெரியல. மேற்கொண்டு எரிச்சலை கலப்புற மாதிரி இந்த மாதிரி கொங்கு நாடு அமைப்போம் அது அமைப்போன்னு பேசிக்கிட்டு தெரிகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கேட்டிங்க இல்லையா, இப்போது சீனர்கள் வந்திருக்கிறாங்க, அதை எப்படி அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுன்னா, அது இவங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா நமது தமிழகத்தின் மீது, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்கள் வடக்க இருக்கவன். இன்னும் சொல்லப்போனால் அவன் வந்து வந்துட்டு போகட்டும், தமிழ்நாட்டை அடிச்சுட்டு போகட்டும், இவங்க அழிஞ்சு போகட்டும்னு கூட அவன் நினச்சிட்டு விட்டுட்டு போகலாம். இப்போ அவங்க அங்கே அருணாச்சல பிரதேசத்தில் சீனாக்காரன் வந்தான்னா அதை பார்ப்பாங்க. நம்ம இங்கே இவன் ஏதோ அடிச்சுட்டு போட்டு இவங்க ஒன்றுமே இல்லாமல் போகட்டும், இங்கே நமக்கு ஒரு சீட்டும் கிடைக்க போகிறதில்லைங்கிற ஒரு சிந்தனை கூட வந்திருப்பாங்களோ என்னமோங்கிற அச்சம் இருக்குது. அப்போது நம்மை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏற்கனவே இடத்துல மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிட்டோம். அப்போது இன்றைக்கி நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு. சீனர்கள் இந்த என்ன ஆபத்து இருந்தாலும் நமக்கு தான் அது வரப்போகுது. அப்போ நமக்கு நாமேங்கிற மாதிரி, அப்போ நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளணும்னா, இந்த அகண்ட தமிழகம் அமைந்தால் உலகத்தில் சீனனில் வேறு எல்லாத்தையும் விட நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த ரெண்டு நோக்கத்தகம் தான். இவங்க வாயடைக்கணும்னா அகண்ட தமிழகத்தை நோக்கி நம்ம போவோங்கிறது, இவர்கள் இந்த கொங்கு மண்டலம் அமைப்போம், பாண்டி மண்டலம், சோழ மண்டலம் சொல்கிறதுக்காக மட்டும் கிடையாது, நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு பேரழிவினை தமிழகத்தில் நாம் தமிழினம் அடையாமல் இருக்கணும்னு சொன்னால், அகண்ட தமிழகத்திற்கான வேலைகளை இப்போ நாம் செஞ்சாகணும். அப்போ நாம் இந்த வேலைகளை செய்கின்ற பொழுது இதற்கான சாத்தியங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அப்போ நம்ம சொல்கிற அகண்ட தமிழகங்கிறது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா, அவர்கள் அரசுக்காரர்கள் வைக்கிற அகண்ட பாரதம் தான் இல்லையா, அவங்க அகண்ட பாரதம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிற இலங்கையும் இந்திய தமிழகத்தோடு இணைக்கிறதுனா அது இந்தியாவோடு இணைக்கிறது. அப்போ இந்த திட்டத்துக்கு என்ன செய்யலாம் நம்மளை கேட்கணும். ஏன்னா அவருடைய அகண்ட பாரதம் அங்கே பாகிஸ்தானை சேர்க்கணுங்கிறது அவங்களுடைய திட்டம். அப்போ தெற்க நம்மை விட்டு பிரிஞ்சு போன இலங்கையை சேர்க்கணும்னா, அவருடைய அகண்ட பாரதத்தினுடைய ஒரு பாதி தென்பகுதியை நம்ம நிறைவேற்றுறோம் இல்லையா. அப்போ ஐயா இப்படி சொல்கிறீங்களா, அதை எப்படி செய்யலாம், சாத்தியம் இருக்கான்னு நம்மகிட்ட கேட்கணும். இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீ அகண்ட பாரதம் அமைக்கணும்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் சொல்கிற அகண்ட தமிழகங்கிறது அகண்ட பாரதத்தினுடைய ஒரு தென்பகுதி வேலை முடிஞ்சது மாதிரி தானே. அப்போ இது வந்து நீங்கள் என்ன செய்யணும், அப்போ இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கை இருக்கணும், அது எப்படி சாத்தியம், அகண்ட தமிழகம் சீனாவை எப்படி விரட்டுறதுங்கிறத யோசனை என்கிட்டே கேட்கணும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு, கேரள வரலாறு, ஈழ வரலாறு, இந்திய வரலாறு, இது எல்லாம் தெரிஞ்சவனை தான் இந்தியாவினுடைய அரசியல் ஆலோசகராக. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்னை போடு கன்சல்டன்ட் ஃபார் ஸ்ரீலங்கன் அஃபயர்ஸ்னு போடு, அதை எப்படி சீனாக்காரனை விரட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். உனக்கு சீனாக்காரனுக்கு மேலே விரட்டணும்னு அக்கறை இருந்துச்சுன்னா வந்து கேளு. நீ வெளியே உளையுறவுத்துறை உன்னுடைய ஆலோசகர்களும் மற்றவங்களையும் யாரை வச்சுருக்க, இதுவரை இருந்தவங்க யார், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையிலலாம் தீர்மானித்தது யார், இலங்கையை பொறுத்தளவில் சுதந்திரம் அடைகிற போது நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்னவாக இருந்தது. இப்போ நான் உங்கள் கேள்விக்கு வரேன், அகண்ட தமிழகம் சாத்தியமானால் முதல்ல அகண்ட தமிழகம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதை நாம் மூன்று கட்டமாக அடையணும். என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகம் சுருங்கி போய் கிடக்கு. அப்போ இதில் வந்து நம்ம கேரள நாட்டை சேர நாடுங்கிறது சேர நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த சேர நாடு கேரள நாடாக போயிடுச்சு.
ஈழம் இலங்கை அப்படின்னு சொல்கிற நாடு, பின்னாடி சிங்கவளவன் நாடு அப்படின்னு வந்துச்சு, அது சிங்கள நாடாக தெரிஞ்சு போச்சு, நம்மளை விட்டு பிரிஞ்சு போச்சு. இப்போது இதற்கு இடையில் இது முன்னாடி நடந்தது, ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி முழுமையாக சேரல நாடு போச்சு, இந்த பக்கம் இது போச்சு, நம்ம தமிழகம் விஜயநகரத்துக்கு அடிமைப்பட்டது. அப்போ நம்ம எல்லாத்தையும் இழந்தோம். அப்போ இந்த இழந்தது கடைசியாக நம்ம பார்த்தோம்னா, விடுதலை பெற்ற பிறகு, அது 1947 சுதந்திரத்துக்கு பிறகு, நம்ம சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்களிப்புங்கிறது வேறு எந்த மாநிலத்தின் பங்களிப்பை விட, வேறு எந்த தேசிய இனத்தின் பங்களிப்பை விட தமிழர்களுடைய பங்களிப்பு அதிகம். அதை இப்போ நம்ம சொன்னோம்னா அது நீண்ட ஒரு வரலாறாக போகும். அது இன்றைக்கி அந்தளவுக்கு நம்முடைய பங்களிப்பு அதிகம். ஆனால் விடுதலை பெற்ற பிறகு தமிழகத்திற்கு அந்த விடுதலை கிடைச்சதான்னா, ஒரு கவிஞன் சொன்னான், விடுதலையை பெற்றீர்கள் எங்கே கொடுத்தீர்கள், அது மாதிரி விடுதலையை வாங்கி அவங்க வச்சுக்கிட்டாங்களே ஒழிய நமக்கு கொடுக்கல. இதில் அந்த நமக்கு மட்டுமல்ல, எந்த மாநிலத்துக்குமே அந்த விடுதலைங்கிறது கிடைக்கல, எந்த தேசிய இனங்களுக்குமே அது கிடைக்கல. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் எல்லா மாநிலங்களுமே தங்களது சுயாட்சி சுயத்தன்மையை தன்னாட்சி உரிமையை இழந்து கிட்டத்தட்ட ஒரு தேசிய இனங்களின் சிறைக்கூடமாகத்தான் இந்தியாங்கிறது இருக்குது. இப்போ நம்ம அனுபவிக்கிறது சுயாட்சி இல்லைங்கிற கஷ்டத்தை எல்லா மாநிலங்களும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் தமிழகம் தனியாக அவர்கள் அனுபவிக்காத இன்னும் சிரமங்கள் எல்லா இழப்புகளை தமிழகம் அதிகமாக செஞ்சது. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கணும்னு ஒரு முடிவெடுத்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிற பொழுது, ஆந்திரா பிரிக்கிற பொழுது நம்ம நிறைய பிரதேசங்களை இழந்தோம். அதே மாதிரி அதன் முதல்ல ஆந்திரா பிரிவினை, அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினை போது கர்நாடகா பிரிகிற பொழுது, கேரளா பிரிகிற பொழுது நாம் இன்னும் நிறைய பிரதேசங்களை கேரளாகிட்டையும் இவங்ககிட்டையும் இழந்தோம். அதே மாதிரி 1971 வந்து பார்த்திங்கன்னா கச்சத்தீவை இலங்கைகிட்ட இழந்தோம். அப்போ வேறு எந்த மாநிலங்களும் இந்த இழப்புக்கு ஆளாகலை. இப்போ நமக்கு சுயாட்சி இல்லைங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் உள்ள பிரச்சனை நமக்கு இருக்குது. அதை விட அதிகமானது நம்முடைய சொந்த நிலங்களை, தமிழகனுக்குன்னு தமிழகத்திற்குன்னு சொந்தமாக இருந்த நிலங்களை விடுதலைக்கு பிறகு இந்த மொழிவாரி மாநிலங்கள் போது நம்ம இழந்திருக்கிறோம். அப்போது நான் சொல்கிற அகண்ட தமிழகங்கிறது முதல்ல இந்த மொழிவாரி மாநில பிரிவினையின் போது நாம் இழந்ததை திரும்ப அடையணும். அப்போ என்னவெல்லாம் இழந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதையெல்லாம் மீண்டும் நம்ம அடைவது சாத்தியமா அப்படின்னா 100க்கு 100 சாத்தியம். இது முதல் கட்டம். அடுத்த கட்டங்கிறது இப்போ இலங்கையை எடுத்துக்கிறங்க. இலங்கை அப்போ அந்த இலங்கையை எடுத்துக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையாக தானே. இப்போ இலங்கையில் இன்றைக்கி சீனாக்காரன் வந்துட்டான், அப்போ இலங்கையை நம்ம எப்படி இழந்தோம் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இலங்கையின் அங்கே இருக்க நம்ம தமிழர் இனத்தை முற்றுமாக ஒழித்தது, அதுக்கு காரணம் என்ன, அந்த சிங்கள பேரினவாதம். அப்போ அந்த இலங்கையில் அந்த இலங்கை வரலாறு, அந்த சிங்கள வரலாறு, பௌத்த வரலாறு, இலங்கை வரலாறு, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இலங்கை தமிழகத்தோடு, அதாவது இந்தியாவோட இன்றைக்கி தேதியில் வந்து நம்ம என்ன வைக்கிறோம், நம்ம பின்னாடி சொல்கிறோம் தமிழகத்தோடுன்னு, அதனால் இன்றைக்கி இந்தியாவோடு இணைக்க சொல்கிறோம். அதே மாதிரி இவது அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, கேரளா தமிழகத்தோடு இணைந்து இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா, அப்போ அந்த சேரல நாடு கேரள நாடாக எப்படி பிரிஞ்சிச்சு, அப்போ கேரள அதை நம்ம தெரிஞ்சோம்னா கேரள நாடு நம்மோடு இணைந்திருக்க சாத்தியம் இருக்குமான்னு தெரியும். அது ரெண்டாவது கட்டம். இதுக்கு இடையில் இப்போ நம்ம அகண்ட தமிழகத்தை நோக்கின்னு போகிறது இல்லை, ஆனால் அகண்ட தமிழகத்திற்கான வேலைகளை, அந்த ஸ்பேட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இவங்க தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நாம் ரெண்டாவது கட்டமாக இது ஒரு பக்கம். மூணாவதாக, இன்றைக்கி மாநில சுயாட்சிங்கிறது எந்த மாநிலத்துக்குமே கிடையாது இல்லையா, தேசிய இனங்களின் சிறைக்கூடமாகத்தானே இந்தியா இருக்குது. இப்போ நான் நீங்கள் இன்னொரு கேள்வியை கூட இங்கே கேட்டுக்கலாம், ஏன்னா அதுவும் இப்போது சமீபத்தில் வட்டம் அடிச்சிச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசா ஒன்றிய அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி அலைஞ்சிச்சு. நீங்கள் கேட்ட கொங்கு நாடுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா, வாய் சவடால், இந்த வாயில் வடை சுடுவாங்க இந்த திமுககாரங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்றிய அரசுன்னு இது வந்து ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால மாநிலங்களுக்கெல்லாம் அதிகாரங்கள் வந்துடுமா, நீட் தேர்வு கொடுத்துருவானா, நீ ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால கல்வி பொது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டான். இன்றைக்கி எல்லாத்தையும் பொதுப்பட்டியலுக்கு போச்சுனாலும் அவன் வச்சு தான் சட்டம். அப்போ வெறுமனே சும்மா வாயில் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு அவன் உரண்டை இழுக்கிறது, அவன் உடனே இது ஒன்றிய அரசு இல்லை மத்திய அரசு
அப்படிமானான். நான் சொல்கிறேன்ல இந்த சண்டை கள்ளச்சண்டை, இந்த ஒன்றிய அரசா மத்திய அரசாங்கும் போது தான் நீ ஒன்றிய அரசுன்னு சொன்னால் நான் கொங்கு நாட தனியாக பிரிப்பேன் அப்படின்னு அவன் வர்றான். அப்போ நீங்கள் இதுவும் இதோடு இணையுது. அப்போ ஒன்றிய அரசா மத்திய அரசான்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை அதை குறிப்பிட்டிருந்தேன், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஒன்றிய அரசுன்னு சொன்னால் ஒரு யூனிட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது அது மத்திய அரசுன்னு சொன்னால் யூனிட்டரி சிஸ்டம், மையத்தில் அதிகாரங்கள் குவிந்திருக்கிறது. ஒன்றிய அரசுன்னா மாநிலங்களினுடைய ஒரு ஒன்றியம், அது வந்து ஃபெடரல் சிஸ்டம். அப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சிஸ்டம் அப்படின்னா, இது யூனிட்டரி சிஸ்டமா ஃபெடரல் சிஸ்டமானு சொன்னால், இட் இஸ் நெய்தர் யூனிட்டரி சிஸ்டம் நார் ஃபெடரல் சிஸ்டம், பட் ஏ ஃப்ராடு சிஸ்டம். பேருக்கு யூனியன் சொல்லிக்கிறது, ஆனால் யூனிட்டரியாக செய்கிறது பூரா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். இப்போ மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு வள்ளுவன் சொல்லுவான், ஒரு அரசுன்னா என்னவாக இருக்கணும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், காத்தது வகுத்தலும் வல்லது அரசும்பான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் ஒரு அரசுன்னா என்னங்கிறத இலக்கணம் பண்ணிட்டான். அப்படி இலக்கணம் பண்ணுகின்ற பொழுது இயற்றலும்னா என்ன? சட்டம் இயற்றது. ஈட்டலும்னா என்ன? வரி போட்டு வசூலிக்கிறது. காத்தலும்னா எதை ப்ரெஷர் பண்ணுறது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? பணமும் வசூலிப்பாங்க, தானியங்களையும் ஆறில் விளைச்சலில் உருவாகும். அப்போ தானிய பண்டாரம் தன பண்டாரம்னு இருப்பாங்க, அதை ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் வகுத்தலும்னா அதை டிஸ்ட்ரிபியூஷன், எதுக்கு என்னென்ன செலவு பண்ணுறதுன்னு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது. அப்போ இது எல்லாமே செய்யக்கூடிய வல்லமை இருந்தால் தான் அதுக்கு அரசுன்னு பேர். இன்றைக்கி இயற்றாளங்கிறாங்கல்ல, சட்டம் போட முடியுதா உன்னால்? அப்படியே நீ சட்டம் போட்டாலும் மத்திய அரசு அதை ஏற்றுக்கிறதா? நீ நீட்டு தேர்வு கூடாதுன்னு சட்டம் போடுற ஏற்றுக்கிறானா? எந்த சட்டம் போட்டாலும் அவன் ஏற்றுக்கிற மாட்டான். அப்போ இயற்றல்ங்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை. ஈட்டல்னால் வரி போட்டு வசூல் பண்ணுறது, ஜிஎஸ்டின்னு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அப்போ மாநில அரசாங்கத்துக்கு இன்றைக்கி என்ன வரி இருக்குது? என்ன வருமானம் இருக்குது? டாஸ்மாக் வருமானம் இருக்குது, இந்த பத்திரம் பதிகிற முத்திரத்தால் விற்றா வருமானம் இருக்குது, இந்த பெட்ரோல் விற்றா அதில் சில சர்ச்சார்ஜ் அது இன்னும் மாநிலத்துக்கு கிடைக்கும். இதை தவிர உனக்கு ஏதாவது வருமானம் இருக்கா? ஜிஎஸ்டி நான் வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஈட்டல் உனக்கு கிடையாது. காத்தல்னா எல்லாத்தையும் அவனே பண்ணுறேங்கிறான். ஒரு நாடு ஒரு ரேஷன், எங்கே வேணாலும் எவன் வேணாலும் வாங்கிக்கலாம், நானே கொடுத்துக்கிறேன்டா, நீ போடா மின் விநியோக திட்டம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு, நானே டிஸ்ட்ரிபியூஷன் நானே பார்த்துக்கிறேங்கிறான். இப்போ காத்தலே உனக்கு கிடையாது, வேறு ஹவுஸ் கூட எல்லாம் அவன் வச்சுக்குவான். அப்போ வகுத்தலும் உனக்கு கிடையாது. அப்போ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் நம்ம தமிழ்நாடுங்கிறது ஒரு அரசே அல்ல, இது ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு உள்ள அதிகாரம் கூட நமது இது கிடையாது. இப்போ இதை தெளிவாக இந்த இறையாண்மை இறையாண்மை எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இந்திய இறையாண்மை, இந்திய இறையாண்மைனா என்ன? நம்ம மாநிலங்களுடைய இறையாண்மை எங்கே போச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் பெரிதும் மதிக்கிற ஒரு தமிழ் தேசிய முன்னோடி, தமிழ் தேசிய தலைவர்களில் நான் பெரிதும் மதிக்கிற ஒரு முன்னோடி அண்ணல் காயத்ரி மல்லத்தவர்கள் ஒரு அற்புதமான ஓமை அப்போ சொல்லியிருந்தாங்க, அதை இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து ஒரு கதை வாயிலாக இந்தியாவினுடைய இறையாண்மைனா என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு புலியும் ஒரு மனுஷனும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணால், அந்த புளியை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அதற்கு பிடித்தமான உணவு நல்ல ஆடுகள்னு அதை வச்சு அதுக்கு நல்லா விருந்து படைச்சான். அந்த புளி நல்லா சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக என்ன சொல்லிட்டு போச்சு, நான் நண்பா ரொம்ப அற்புதமான விருந்து கொடுத்த, இப்போ உனக்கு நான் திருப்பி செய்யணும், நீ ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும், அது குகைக்கு வரணும்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு நாள் வந்து, நண்பா இன்றைக்கி வா உனக்கு நான் விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது அந்த மனுஷன். அந்த புளியோட குகைக்க போகிறான். அப்போ புளி அந்த மனுஷன்கிட்ட கேட்குது, நண்பா நம்ம ரெண்டு பேரும் ஈருடலும் ஓர் உயிருமாக தானே இருக்கோம், ரெண்டு உடலும் ஈருடலும் ஓர் உயிருமாக தானே இருக்கோம் அப்படின்னு, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்கிறான். நம்ம ரெண்டு பேரும் ஈருடலும் ஓர் உயிருமாக தான் இருக்கோம், எதுக்காக நம்ம ஈருடலும் ஒரு உயிருமாக இருக்கணும், ஒரு உடலும் ஒரு உயிருமாகவே இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி சாத்தியம் அப்படின்னோடனே, இந்த இப்படி தான் சாத்தியம்னு அந்த மனுஷனையே அடித்து சாப்பிட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஓர் உடலும் ஓர் உயிருமாக ஆகிட்டாங்க. இப்போ இந்தியாவினுடைய இறையாண்மையும் அப்படி தான் இருக்குது, எல்லா மாநிலங்களுடைய இறையாண்மையும் அடித்து சாப்பிட்டு ஒற்றை இறையாண்மை யூனிட்டரியாக இந்தியா இன்றைக்கி நிற்கிது. அப்போது இந்த எல்லா மாநிலங்களுக்குமே எல்லா தேசிய இனங்களுக்குமே அந்த ஒரு இது இருக்கும், தங்களுடைய மாநில சுயாட்சி அடையணுங்கிற ஒரு இது இருக்குது. அப்போது அவர்களோடு இணைத்து மாநில சுயாட்சிக்காகவும்
நம்ம தமிழர்கள் தமிழ் தேசிய சக்திகள் போராட வேண்டியிருக்கு, அதை அற வழியில் செய்ய வேண்டியிருக்கு, அதை நாமே முன்னெடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அதற்கு இப்போ 3 மாதம் நம்ம 3 வருடங்கள் நமக்கு அவகாசம். இப்போ வர எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுங்கிறது யூனிட்டரி சிஸ்டமா ஃபெடரல் சிஸ்டமா, உண்மையான சுயாட்சியாக இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அதிகார குவியல் உள்ள ஒரு இந்திய வல்லாதிக்கமாங்கிறது தான் கேள்வியாக வரப்போகுது. அதை நம்ம முன்னெடுக்க வேண்டும். அப்போ நம்ம முன்னெடுத்து மாநில சுயாட்சிக்காக பாடுபடுற சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்மளால் முடியும். அப்போ மத்திய அரசாங்கத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலுங்கிற இது மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம இந்தியா விடுதலை பெறும்பொழுது இந்த திட்டம் ஒன்று என்னென்னா, ஒரு 3-4 அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரம், இப்போ வெளியுறவு, இராணுவம், நிதித்துறை, போக்குவரத்து, இது மாதிரி இதை தவிர மற்ற அதிகாரங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு தான் அப்படின்னு தான் முதல்ல இருந்தது. அப்படி தான் சொல்ல போகிறதா, அப்படி தான் கொடுக்க போகிறதா வச்சுருந்தாங்க. ஆனால் அது ஒரு நீண்ட வரலாறு. அதை மாற்றிட்டு இன்றைக்கி இருக்க அறகுறையாக ஒரு சிஸ்டம், யூனிட்டரி சிஸ்டத்தை ஒரு ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லிட்டு அதை பையன் யூனிட்டரி சிஸ்டமாக்கி இன்றைக்கி நான் ஏற்கனவே விவரித்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போது மாநில சுயாட்சி வேண்டுங்கிறது தான் அடுத்த பாராளுமன்ற 3 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய பாராளுமன்றத்து இதில் இருக்கும். அப்போ அதனுடைய நம்ம தமிழர்களுடைய நம்ம தமிழ் தமிழக இன அரசியலை தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற தமிழ்நாட்டிலேருந்து நம்முடைய சக்திங்கிறது அகில இந்திய அளவில் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பொறுப்பு. ஒன்று, நாம் மாநிலங்கள் பிரிவினையின் போது இழந்த பயிர்களை திரும்ப அடையணும். நம்மக்களுடைய இந்த எல்லைப்புறத்தில் இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய சீன ஆபத்திலிருந்து நம்ம விலகணும், அதையும் காப்பாற்றிக்கிறோம். அதே நேரத்தில் அறவழிக்கு உட்பட்டு மாநில சுயாட்சிக்காக நம்ம போராடுறோம், அதுக்காக நோக்கி போகிறோம். மாநில சுயாட்சி இல்லை, சும்மா பழையபடி பழைய உருடி கதவை துறடி இதே மாதிரி தான் பண்ண போகிறாங்கன்னா அன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து அகண்ட தமிழகம்லாம் ஆரம்பிக்க முடியாது. அதற்கான ஸ்பேடு ஒர்க்கை இப்போவே பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு மாநில சுயாட்சி கிடைக்கலன்னா அகண்ட தமிழகம் அப்படிங்கிற இறங்குவோம். அந்த 3 வருடங்கள் கழித்து நம்ம நல்லதையே நடப்போம். இப்போ எல்லா மாநிலங்களுமே இந்த வேட்கையில் இருப்பாங்க, மாநில சுயாட்சிங்கிற வேட்கையில். அதை இன்னொன்று ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மாயா நம்ம எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்திங்கன்னா அரசியல் அந்த ஒழுக்கம், அரசியல் ஒழுக்கம், அரசியல் அறம்ங்கிறது கெட்டுப்போய் கிடக்கு. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தப்பான வழியில் சம்பாதிச்சதுனால தான் அவர்களை ஆட்சிக்கு வரும். மத்தியில் ஆட்சிக்கு வரவன் காங்கிரஸாக இருந்தாலும் பயமுறுத்துகிறான், பிஜேபியாக இருந்தாலும் பயமுறுத்துகிறான். இன்றைக்கி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், இந்த எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தரப்பும் சரி எதிர்கட்சி தரப்பும் இதுக்காகத்தானே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சுயாட்சின்னு கரைஞ்சிருச்சுன்னா இந்த மாநில மைய அரசினுடைய தொந்தரவு, அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள் இதிலேருந்து அவங்க விடுதலை பெறலாம்ல. அப்போ இதில் இதை மனசில் எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாருமே, இப்போ உதாரணமாக இங்கே இருக்க திமுகவும் அதிமுகவும் சரி, எதுக்கிட்ட அவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். மாநில சுயாட்சிக்காக நம்ம இணைஞ்சே கூட போராடலாங்கிற ஒரு முடிவை எடுக்கலாம். அதே மாதிரி எல்லா மாநிலங்களிலும் ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமா இல்லையா? அவங்க இப்போ நம்மளை விட புத்திசாலி, யோசிப்பான், எவ்வளோ தான்டா பயந்துக்கிட்டே இருக்குது. பிஜேபி வந்தாலும் மிரட்டுறான், காங்கிரஸ் வந்தாலும் மிரட்டுறான், இதே திமுக அரசு வந்து இன்றைக்கி பிஜேபி மட்டுமா மிரட்டுறான்? அன்றைக்கி சன் டிவியில் கீழே உட்காந்துக்கிட்டு சோதனை பண்ணிக்கிட்டு 60 சீட்டு கொடுன்னு வாங்கலை மிரட்டி, அப்போ ரெண்டு பேரும் பண்ணுவாங்க போது இது கூட நடக்கலாம். இப்போ எல்லா மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க தொந்தரவு ஜாஸ்தியாகி போச்சு, ஓவராக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்போ மாநில சுயாட்சிக்கு நமக்குள்ளே அப்புறம் எப்படி வேணாலும் போய்க்கிறோம், முதல்ல அதுக்கு நிற்கலாங்கிற நிற்கிற ஒரு நிலைமை கூட உருவாகலாம். இப்போ நான் சொல்கிறது பரவச்சுனாலே பலருக்கு இந்த சிந்தனை வருமா இல்லையா? அப்போது 3 ஆண்டுகளுக்கு அடுத்து இந்த மாநில சுயாட்சி கூட நமக்கு சாத்தியமாக இருக்கும். ஆகவே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், அது நடக்கும், அதற்கான வேலைகளை நம்ம முன்னெடுப்போம். ஆனால் அந்த மாநில சுயாட்சிங்கிறது இல்லைன்னா நம்ம சுழியத்திலிருந்து ஆரம்பிக்க முடியாது. நம்ம நினச்சோம்னா அகண்ட தமிழகத்தை அமைக்க முடியுங்கிற அந்த ஸ்பேடு ஒர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அடித்தள வேலைகளை நம்ம செஞ்சுட்டு அதையும் செஞ்சுக்கிட்டு. அப்போ நான் சொன்ன 3 விஷயம், நம்ம மாநில எல்லை அதாவது மொழிவாரி மாநில பிரிவினையின் போது நாம் இழந்த பகுதிகளை மீட்டெடுப்பது ஒரு வேலை, கேரளாவையும் இலங்கையும் இந்தியாவோடு அல்லது கேரளாவை தமிழ்நாடோடும் இந்தியா இதையும் தமிழகத்தோடு அல்லது இந்தியாவோடு இணைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அது இருந்தால் தான் அந்நிய சக்திகள் உள்ள வராது அப்படிங்கிற வேலைகளையும் சாத்தியந்தாங்கிற நம்ம செய்கிறோம். அதே நேரத்தில் நான் சொன்னது மாதிரி மாநில சுயாட்சிக்கு அறவழியில் அகில இந்திய அளவிலும் நாம் வேலை செஞ்சாகணும். இப்போ இந்த 3 வந்து இதை முடிச்சுட்டாது அதை முடிச்சுட்டாது அதை முடிச்சுட்டாதுன்னு செய்ய முடியாது. சைமல்டேனியஸ் சொல்லுவாங்கள்ல, ஒரே நேரத்தில் இப்போ தமிழ் தேசிய சக்திகள் தமிழ்
என்ஆர்எஸ்ஸில் முன்னெடுப்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தமிழக எல்லைகள் மீட்பை நீங்கள் பாருங்கள், இந்த விஷயங்களை இலங்கை சம்மந்தமாக நம்ம பார்க்குறோம், கேரளாவில் நம்மளோட சேர்றதுக்கான வேலைகளை பண்ணுவோம், மாநில சுயாட்சிக்கு மற்ற மாநிலங்களோடு மற்ற சக்திகளை திரட்டி அந்த மாநில சுயாட்சி மாநில பாட போடுறதை பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ நமது தமிழ் தேசிய சக்தியில் இருக்கோம், சிதறி கிடக்கிறோம், இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள்லாம் இருக்குது, 30 லட்சம் ஓட்டு வாங்கினவங்களாம் இருக்காங்க. அப்போ அவர்களெல்லாம் இதை உணர்ந்து எல்லோரும் இணைஞ்சு இந்த விஷயங்களை முன்னெடுத்தோம்னா இது சாத்தியம்தான்.